காவும் பொண்ண கடத்துன இதோடும் கதை முடிஞ்சது குத்திடுவேன் குத்திடுவேன் சார் யார் மணி சார் நான் சாம்பிள் சர்வே எடுக்கிறதுக்காக வந்தேன் உங்க வீட்ல என்ன சோப் சார் யூஸ் பண்றீங்க தபார்மா நான் சோப்ல யூஸ் பண்றது இல்ல கடலை மாவு தான் யூஸ் பண்றேன் போ கிளம்பு கிளம்பும் சொல்றல முக்கியமான வேலை இருக்கும் போது வந்து இம்சா பண்ணிட்டு மெயின் கேட் தரந்து வச்சது ரொம்ப தப்பா போச்சு சார் ப்ளீஸ் சார் கோச்சிக்காதீங்க உங்களுக்கு வேலை இருந்தா இருக்கட்டும் சார் மேடம் கூப்பிடுங்க ஏமா நீங்க மேடம்ல யாரு கிடையாது கிளம்புமா சும்மா இங்க வந்து டிஸ்டர்ப பண்ணிக்கிட்டு சார் ஹலோ யார் வந்திருக்கீங்க ப்ளீஸ் கொஞ்சம் கதவு திறங்கல ஹலோ Thank you, Sri. Hey, Kate.
விட்றா பொறந்தநாளை கொண்டாடல ஸ்ரீயா, அதுவும் இந்த அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டி புது ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் படத்துல தான் ஸ்ரீயா பார்த்திருக்கேன். இப்ப என் வாழ்க்கையில இது நடக்கும்போது கனவு மாதிரி இருக்கு ஸ்ரீயா. இனிமேல உன் வாழ்க்கையில வரப்போற ஒவ்வொரு பிறந்தநாளும் இப்படிதான் இருக்க போகுது. நான் இதுக்கெல்லாம் தகுதியே இல்ல ஸ்ரீயா. ஹேய், சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தா அடிச்சிருவேன். ஏண்டா உன் தகுதி நீயே கீழே இருக்கிற? இல்ல ஸ்ரீயா, எனக்கு படிப்பு இல்ல, நல்ல வேலை இல்ல, சொந்த வீடு இல்ல, வசதி இல்ல. நல்ல அப்பாவை தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்ல ஸ்ரேயா. என்ன போய் எனக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்ணி? டேய், என்னடா அது? எங்க அப்பாக்கு அடுத்தபடியா என் மேல இவ்வளவு அன்பு காட்டுறது நீ ஒருத்திதான் ஸ்ரேயா. உன்னை விட்டு விலகிடணும்னு எங்க அப்பா சொன்னப்ப நானும் அது சரின்னு தான் நினைச்சேன். அதனாலதான் உன்னை விட்டு ஒதுங்கினேன். ஆனா நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை என்னால ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு தோணுது ஸ்ரேயா. சின்ன புள்ள மாதிரி அத நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு கவலைப்படாத. கண்ணு தொட முதல்ல நீ என்னடா டின்னர் சரியாவே சாப்பிடல, உனக்கு பிடிக்கலையா? இல்ல ஸ்ரேயா, சூப்பரா இருந்துச்சு, என்னால தான் சாப்பிட முடியல. ஏண்டா? ஏனா மனசு நிறைவா இருக்கும்போது பசியே எடுக்கல. இந்த நாளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஸ்ரேயா. ஹே, என்ன எனக்கு ஓவரா எமோஷனல் ஆயிட்டே இருக்க? இல்ல ஸ்ரேயா, நான் உண்மையே தான் சொல்றேன். எங்க அப்பா சொன்னதுக்காக உன்னை அவாய்ட் பண்ணது தப்புதான். சாரி ஸ்ரேயா, என்ன மன்னிச்சிரு. இனிமே நம்ம ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல எங்க அப்பா இல்ல உங்க அப்பா யார் வந்தாலும் சரி, வாழ்வோ சாவோ நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் ஸ்ரேயா, சத்தியமா ஸ்ரேயா. சரி சரி, ஓவரா கண் கலங்காத. நீ என்ன விட்டு பிரியன்னு நினைச்சாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். சரி, அப்படியே என்ன வீட்டு பக்கத்துல டிராப் பண்ணிடு, வண்டி எடுக்கலாம். சரி பாப்போம். நான் இஸ்தரு, நம்ம ஸ்ரேயாவா இப்படி? ஆமாங்க, நான் காலையில கூட அந்த பையன் கூட ஒரு தடவை பார்த்தேன். அறிவு இருக்குதா உனக்கு? காலையிலே பார்த்தேன்னு சொல்றியே, அப்பவே கையில சொல்ல வேண்டியதானே. என்ன ஏதுன்னு தெரியாம ஏதாச்சும் சொல்லி பேஜார் ஆயிடுமோன்னு தாங்க நான் சொல்லல. இந்த பைய கூட சுத்திட்டு இருக்காள. இந்த பைய உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நம்ம ஏரியால இருக்கானே ஆட்டோக்கார மணி, அவன் புள்ள. ஆட்டோக்காரன் புள்ளையா? புத்தி போது பாரு உன் பேத்திக்கு. ஆட்டோமொபைல் ஓனரை கல்யாணம் பண்ண வேண்டியவோ சாதாரண ஆட்டோக்காரனுடைய பையனோட சுத்திட்டு இருக்கா. இப்பதாங்க எனக்கு புரியுது. அந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சே, அது நம்மள பாக்குறதுக்கு இல்ல, இந்த பண்ணாடி பாக்குறதுக்கு தான் வந்துக்குது போல. கரெக்ட் எஸ்தர், நமக்கு தான் அது தெரியல. பேத்திக்கு பாசம் பொங்கி வழிதுன்னு லூஸ் மாதிரி சும்மா இருந்திருக்கிறோம். எப்படி ஏமாத்திருக்க பாருங்க எல்லாரையும். இதை இப்படியே விட்டா சரியா வராதுங்க. நீங்க அகஸ்டினுக்கு போன் போடுங்க, அவங்கிட்ட சொல்லி நாலு அடி போட்டாதான் அவ சரியா வருவா. சரி வாங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க. இன்ஸ்பெக்டர், இவனோட சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர், என்கிட்ட பழகினப்பெல்லாம் நல்லாதான் பழகலாம். பார்வை பார்த்தது இல்ல, தப்பா
அந்த பண்பாடுக்கும் டீசன்சிக்கும் பின்னாடி என்ன கொலை பண்ணணுங்கிற வெறியை ஒழிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு இன்ஸ்பெக்டர். எதுக்கு உங்களை கொல்லணும்னு நினைச்சா? இவனுக்கு உங்களுக்கு என்ன பகை? எந்த பகையும் இல்ல இன்ஸ்பெக்டர். இருக்கு இன்ஸ்பெக்டர், இவளோட மட்டும் இல்ல, இவள மாதிரியான பொம்பளைங்க எல்லார் மேலயும் எனக்கு பகை இருக்கு. இவ ஒரு மோசமான பொம்பளை, குடும்பத்தை பார்க்காம, புருஷனை கவனிக்காம, பிள்ளைகளை பாத்துக்காம, பாருக்கு போறது, பப்புக்கு போறது, பாட்டிக்கு போறதுன்னு பொழுத கழிக்கிறவன். குடிக்கிறதும் கூத்தடிக்கிறதும் தான் சுதந்திரன்னு நம்புறவே. இவெல்லாம் பொம்பளையே கிடையாது இன்ஸ்பெக்டர். மனநல நோயாளி இன்ஸ்பெக்டர். இவன் வைஃப் இவனுக்கு பண்ண துரோகத்தினால மனநலம் பாதிக்கப்பட்டு பொண்டாட்டியே கொன்னவன். ஏதோ மனநல சரியில்லைங்கிறதுக்காக இவனுக்கு தண்டனை எதுவும் கொடுக்காம மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மென்ட் கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. நல்லா குணமாகி நான் வெளில வந்தேன், குணமாகி ரொம்ப நல்லபடியா தான் இருந்தேன், சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ண, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. இவளை பாக்குற வரைக்கும் ஆர்த்திய பாக்குற வரைக்கும் இவளை என்னைக்கு பார்த்தனோ அண்ணில இருந்து என் மண்டக்குள்ள குரல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இவளை கொன்னுடுன்னு உத்தரவு போட ஆரம்பிச்சிருச்சு. இவளை கொல்றதுக்காக இவ கூட பழகுன, சொல்றதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ண, எல்லாமே மிஸ் ஆகி போச்சு. அதுக்குள்ளே தாத்தா கிழவன் இவளை வான் பண்ணி உஷாராகிட்டான், என்ன பாக்குறதே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவளை எப்படி வர வைக்கிறதுக்கு தான் இவளோட பொண்ணை கடத்தின. நான் இவ்வளவு தப்பு பண்றதுக்கு காரணம், நான் கொலகாரன் ஆனதுக்கு காரணம் இவளை. இவள மாதிரி பொம்பளைங்க கொலை செய்ய தூண்டதுக்காக இவ்வளவு மாதிரி பொம்பளைகளை நீங்க அரெஸ்ட் பண்ணணும். என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க இவன் பாட்டி கண்ணா பிணா பேசிட்டு இருக்கா, நீங்க ஒண்ணும் பண்ணாம அவன் பேசுறத வேடி பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் அரெஸ்ட் பண்ணியாச்சு இல்ல சார், இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க? பேச விட்டதான அவன் சைடு விஷயம் என்னன்னு தெரியும். அவன் உண்மையிலே கொலை செய்ய முயற்சி பண்ணானா, அவன் மோட்டிவ் என்ன, இதெல்லாம் தெரிய வேணாமா? இப்ப பாருங்க, அவனே ஒத்துக்கிட்டான், இப்ப கேஸ் எழுதுற வேலை இல்லாம போச்சு. நல்ல ஸ்ட்ராங்கா கேஸ் எழுதுங்க இன்ஸ்பெக்டர், இவனுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கிற மாதிரி எழுதுங்க. இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளில வரவே கூடாது, வந்தான்னு வச்சுங்க மறுபடியும் ரொம்ப பேரை கொல்லுவான். என்ன எழுதுமோ அதை நாங்க எழுதுவோம் சார், ஆனா தண்டனையை பத்தி சொல்ல முடியாது. இவன் மனநில பாதிக்கப்பட்டவன்றது கோர்ட்ல புரிவு வச்சுனா இவனை மறுபடியும் மென்டல் ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்புவாங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க இன்ஸ்பெக்டர். தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு போனாலும் போகட்டும், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குணமானாலும் ஆகட்டும், ரெண்டுத்துல எது நடந்தாலும் எங்களுக்கு சரி. தப்பா சொல்றீங்க மிஸ்டர் அருணாச்சலம், மென்டல் ஹாஸ்பிட்டல் இதை குணமாக்கி அனுப்புனாலும் மறுபடியும் ஆர்த்தியோ இவளை மாதிரி வேற ஒரு பொம்பளைங்க குடிக்கிறதையோ கூத்தடிக்கிறதையோ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நான் தப்பாயிடுவேன். பாதியில விட்ட வேலைய கண்டினியூ பண்ணுவேன், ஆர்த்தியை அழிப்பேன். போயிட்டு வர ஆர்த்தி, மீட் யூ இன் சீசன் 2, பாய். ஓகே சார், நீங்க கிளம்பலாம். தேங்க்யூங்க, ரொம்ப தேங்க்ஸ். பாரு ஆர்த்தி, இவ்வளவு நடந்திருக்கு யாருக்குமே சொல்லாம இருந்த பத்தியா, அதுதான் பெரிய தப்பு. அருமோட உதவி மட்டும் இல்லைன்னா குடும்பமே கதி கலங்கி போயிருக்கும்.
அலமு, thank you அலமு, thank you மகேந்திரன். கொடைக்கானல்ல வச்சு உங்க ரெண்டு பேரிய ரோஹித் விஷயமா ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். I'm very sorry for that. ஐயோ பரவாயில்லை. Particularly you. கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். என்ன? ஆர்த்தி, வீட்டுக்கு மட்டும் இல்லமா ஆபீஸ்க்கும் வருவா. ஆபீஸ்கா? ஆமா ஆர்த்தி. அப்பா அலமுவை அவரோட பிஏவா இன்னைக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. ஓ, தட்ஸ் குட். அப்பாயிண்ட் ஆன அன்னைக்கே பெரிய அட்வென்ச்சர் பண்ணிருக்கீங்க. அவ பண்றதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குமா? அது என்னங்கறத அப்புறமா சொல்றேன். வாங்க போலாம். ஹாய் ஸ்ருதி. ஹாய் பா. என்ன நீ மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்க? ஸ்ரேயா எங்க? அவ இன்னும் வரலையே பா. இன்னும் வரலையா? மணி இவ்வளவு ஆச்சு. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காளோ என்னமோ. அம்மா, நீ என்ன இவ்வளவு சீரியஸா படிச்சிட்டு இருக்க? ஆமா பா, நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு பா. ரிவிஷன் டெஸ்டா? உனக்கு மட்டுமா இல்ல ஸ்ரேயாக்குமா? ஸ்ரேயாவுக்கும் தான் இருக்கு. இல்ல, நாளைக்கு ஏதோ கெட் டுகெதர்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் பணம் கேட்டாங்க என்கிட்ட. நாளைக்கு கெட் டுகெதர்லாம் ஏதோ இல்லப்பா, டெஸ்ட் தான் இருக்கு. அதுவும் 5000 ரூபாய் கேட்டான்னு சொல்றீங்க? கெட் டுகெதர்னே வெச்சிட்டாலும் 5000 ரூபாய் கொடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன பா இருக்காதல? நீங்க ஏதாவது பணம் கொடுத்தீங்களா? இல்லம்மா, சாயங்காலம் தரேன் சொன்னேன், சரின்னு சொன்னால. ஆனா சாயங்காலம் ஆயிடுச்சு, நைட்டும் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணாம. என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, இரு ஒரு சின்ன சந்தேகம், பாத்துட்டு வரேன். சரிப்பா. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு சார். ஏ பெருமாளே, நான் பீரோல 10000 பணம் வச்சிருந்தேன், இப்போ ஒரு 5000 தான் இருக்கு. ஸ்ரேயாச்சு பணம் எடுத்தாரா? சார், பாப்பா பணம் எடுத்துச்சா இல்லையா எனக்கு தெரியாது. நீங்க காலையில போனதுக்கு அப்புறம் பாப்பா ரூம்ல வந்துச்சு. நான் போய் ரொம்ப நேரம் ஆகுதேன்னு வந்து பார்த்தேன். அப்ப பாப்பா பீரோ பூட்டிட்டு இருந்துச்சு சார். அப்ப பணத்தை அவ தான் எடுத்துるபா? ஐயா, போய் மட்டும் தான் சொல்றேன் நினைச்சேன். இப்போ சொந்த வீட்ல பணத்தை திருடுற அளவுக்கு வந்துட்டாளா? ஏண்டி இதெல்லாம் சொல்ல கூடாதா? என்ன நடக்குது கே? கொஞ்ச நாளாவே அவ போக்க ஒண்ணும் சரியில்லப்பா. ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னா நீங்க கோவத்துல ஏதாச்சும் பண்ணிடுவீங்களோன்னு அம்மா சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அறிவிருங்க. இங்க பாரு, ஒண்ணு உங்க அம்மா வச்சவட்ட பேசி கரெக்ட் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் என்கிட்ட சொன்னா நானாச்சும் அவளை கரெக்ட் பண்ணிருப்பேன். இங்க பாரு, இப்ப என்ன வேலை பாத்துருக்கா பாரு, காசை சுருட்டிட்டு ஊர் சுத்த போயிருக்கா. வரட்டும் அவ, என்ன பண்றன்னு பாரு. பெருமாள்னா பெருமாள்னா ஏய், எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? ஏய், எங்க போயிட்டு வரன்னு கேக்குற? பாபேன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்க, பதில் சொல்லு. எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பா. ஃப்ரெண்ட் வீட்ல இவ்வளவு நேரம் என்ன வேலை? அப்பா, நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட் பா. அதா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டடி பண்ணிட்டு வீட்ல உட்கார்ந்து படிச்சிட்டு வரேன் பா. ஏய், மாத்தி மாத்தி பேசினா அரஞ்சி பள்ள கழட்டிடுவேன். காலையில என்கிட்ட என்ன சொன்னே? நாளைக்கு ஏதோ கெட்டுகுது இருக்குன்னு சொன்னே. இப்போ உங்க அக்கா முஞ்ச பார்த்த உடனே ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்றியா? என்ன நீ சொல்றத நம்பறது? என்னன்னா கேன பையன் நினைச்சியா? அப்பா, நாளைக்கு கெட் டுகெதர்னு நான் சொல்லவே இல்லையே பா. டேய் பெருமாள், காலையில இவன் சொன்னா இல்லையாடா? சொல்லிச்சு சார். ஐயோ பெருமாள், அப்பா தான் மறந்துட்டானா? நீங்களும் மறந்துட்டீங்களா? அடிப்பாவே. அப்பா, கெட் டுகெதர் நாளைக்கு நான் சொல்லவே இல்லப்பா. அது கொடுக்க வேண்டிய பணத்தை நாளைக்கு கொடுக்கணும் தானே சொன்னேன். ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் போது யாராவது கெட் டுகெதர் வைப்பாங்களாப்பா? நான் சொன்னத நீங்க சரியா கேக்கல போல இருக்கு. காலேஜ்ல அப்படி ஒரு விஷயமே நடக்க போறது இல்லன்னு சுத்தி சொல்றா. இவளுக்கு புக்க விட்டா வெளியில என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. இவ ஒரு ஆளுன்னு பேசிட்டு, ஹே போய் மத்த சர்க்கிள்ல என்ன நடக்குதுன்னு கேட்டுப்பார். சரி, கிட்டுகிறதுக்கு பணம் கேட்டியா இல்லையா? ஆமா, 5000 ரூபாய் கேட்டேன். நான் என்ன சொன்னேன்? சாயங்காலம் தரேன்னு சொன்னீங்க. ஆனா அது வரைக்கும் பொறுமை இல்லாம நான் தான் உங்க பீரோ சாவி எடுத்து அதுல இருக்கிற 10000 ரூபாயில 5000 ரூபாய் எடுத்தேன். நான் எடுக்கும் போது பெருமாள் பார்த்தாரு. என்ன பெருமாள்னா? அப்பாட்ட சொல்லியா? ஏப்பா, உங்க பீரோல இருந்து நான் எடுக்க கூடாதா? உங்ககிட்ட கேட்டுட்டு நீங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தானே நான் எடுத்தேன். சரி, அப்படின்னு உனக்கு அவசரம்? அப்பா, இன்னைக்கே கொடுத்துடணும்னு ஒரு டெட்லைன் வச்சிருந்தாங்கப்பா.
ஒரு பெரிய கம்பெனில வைஸ் சேர்மன் ஆக போற அகஸ்டின் பொண்ணால ஒரு சாதாரண 5000 ரூபாய் காசை டெட்லைன் குள்ள கொடுக்க முடியலனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேலி பண்ண மாட்டாங்களா? அதாம்பா உங்க மரியாதை கெட்ட கூடாதுன்றதுக்காக உங்களை சிரமப்படுத்தாம உங்க பீரோல இருந்து நானே பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன். இது தப்பாப்பா? தப்புனா சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன். செல்லோ, இந்த மாதிரி பணம் எடுக்க போகும்போது அப்பா இந்த மாதிரி பணம் எடுத்துக்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? சரிப்பா, இனிமேல் அப்படியே பண்றேன். பெருமாள்னா இனி பூராவும் ஃப்ரெண்ட் வீட்லயே உட்கார்ந்து டீயை மட்டும் குடிச்சு படிச்சுட்டே இருந்தனா கப கபன்னு பசிக்குது. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி. ஏய் ஸ்ருதி, நீ சாப்பிட வரல? நான் வரல, நீயே கொட்டிக்கோ. ஏமா தங்கச்சி அப்படி திட்டுற? சரி நீ போ, நீ சாப்பிடுமா. ரொம்ப புண்ணிய நம்ம சந்தேகப்பட்டேமே. சச்ச தப்பு. சீரியஸான மேட்டர்டா மகனே. என்னன்னா